வணக்கம் நண்பர்களே. அத்தியாயம் 41, தலைப்பு வஞ்சகன் நீ. பாவலர் பாட்டிசைப்பதற்கும் காதலர் கருத்து குலைவதற்கும் காரணமான தன் வெண்ணிற கிரணங்களின் பால் வலையை வெண்மதி பாரெங்கும் விரித்திருக்குது. வேங்கி நாட்டின் அரண்மனை பூங்காவிலே அதன் சக்தி பன்மடங்கு அதிகப்பட்டு கிடக்குது. கோட்டை சுவரின் தோட்டக்கதவுக்கு அருகாமையில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த உயர்ந்த மரங்களின் முன் வரிசையிலிருந்து பாரிஜாத செடிகள் தங்கள் மலர்களால் மனத்தை அந்த நந்தவனம் எங்கும் பரப்பி கொண்டிருக்கிறது. அந்த மரங்களுக்கு சற்று அப்பால் இலந்தை மரத்தின் முட்கிளையில் தொத்தி ஏறி காற்றில் மெல்ல ஆடிக்கொண்டிருந்த நித்திய மல்லிகை கொடியின் நீண்ட மலர்கள் முகர்வோரின் மனதை கவரும் வகையில் தன்னுடைய நறுமணத்தை பரப்பி கொண்டிருக்கு. நந்தவனத்தின் அடர்த்தியான அந்த பகுதியில் இருந்த செண்பக மலர்கள் சில தங்கள் பொன்னிற மலர்களை ஏராளமாக தரையில் உதிர்த்திருக்கு. அந்த மலர்கள் பல கீழே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் தன்னுடைய ரம்யமான சுகந்தத்தை மட்டும் நந்தவனம் முழுக்க பரப்பி கொண்டிருக்கிறது. வசந்த மண்டபத்தின் முகப்பிலே இருந்த கொடி சம்பங்கி மலர்களும் தங்கள் பச்சை உடலை காற்றில் அசைத்து மஞ்சள் வாய் திறந்து நகைத்து எத்தகைய நறுமணம் எழுப்பினாலும் உயர்ந்த மரங்களில் புஷ்பித்ததால் இருமாப்படைந்த செண்பக மலர்கள் சம்பங்கி வாசனையை தலைக்கிளப்ப விடாமல் அடித்து தங்கள் ராஜ்யத்தை அந்த நந்தவனம் பூராவிலும் ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. அந்த அரசாட்சிக்கு கட்டியம் கூறுவது போல குயிலினங்கள் சில மரங்களிலிருந்து குக்கூ என இன்னிசைய கிளப்புது. கரிகாலன் கருத்தை மயக்க இயற்கையின் இந்த அஸ்திரங்களே போதுமானது. அப்படி இருக்க விதி எதற்காக அந்த பெரிய மோகனாஸ்திரத்தை எடுத்து அவன் கண்முன்பாக வீச வேண்டும்? அழகுகளை அள்ளி வீசிக்கொண்டிருந்த அந்த இன்பச் சூழ்நிலையிலே நந்தவனத்தின் நடுவிலே இருந்த அள்ளி தடாகத்தின் கரையிலே பசும் புல் விரித்திருந்த மரகத பாயிலே இயற்கை வீசிய மோகனாஸ்திரம் போல பேரெழிலுடன் படுத்து கிடக்கிறார் விமலாதித்தனுடைய மகள் நிரஞ்சனா தேவி. அவளையும் அவளுக்கு அப்பால் அள்ளி தடாகத்தின் மற்றொரு வளைவிலே படுத்திருந்த மயிலின் விரிந்த தோகையில் இருந்த கண்களையும் பார்த்த கரிகாலன், மன்னன் மகளின் கருமை வாய்ந்த மலர் விழிகளுக்கு முன்னால் இத்தனை கண்களும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிக்கான். தோகையில் கண்கள் ஏராளமாக இருக்கின்றனவே என்று இருமாப்பு கொள்ளாதே மயிலே. மன்னன் மகளின் எழிலை பார்க்கும்போது அது துச்சம் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். அவள் படுத்திருப்பதை தூரத்திலே பார்த்துடுறான் கரிகாலன். அதனால மெல்ல ஓசைப்படாமல் அவள் பின்புறத்திலே கது நிற்கிறான். உள்ளத்தை ஏதேதோ எண்ணங்கள் ஓடியதால சித்தத்தை எங்கெங்கோ அலையவிட்டு கொண்டிருந்ததால தன் பின்னால் ஒரு ஆண்மகன் நிற்பதை அறவே அறியாம இருக்கிறான் நிரஞ்சனா தேவி. தரையில் புற்களுக்கிடையில் கிடந்த சிறு கற்களை வலது கையால் எடுத்து அவ்வப்போது அள்ளி குளத்தில் எரிந்து கொண்டும் படுத்திருக்கிறான். அந்த தடாகத்தில் படர்ந்திருந்த பல அள்ளி மலர்களிடமிருந்து பிரிந்து நின்று கரையின் ஓரத்திலே பச்சை பசேர்ந்த படர்ந்திருந்த பாசியின் மத்தியில கதிரவன் மறைவால் முகம் குவித்து நின்றிருந்த இரு தாமரைகளையும் கரையிலே பாசியை விட பச்சையாக படர்ந்திருந்த பசுந்தரையிலே படுத்து கிடந்த நிரஞ்சனா தேவியின் அழகுக்கு எதுவும் ஈடாகாது அப்படின்னு நினைக்கிறான். அந்த உவமையும் உவமைக்கு காரணமோ தன் கண் எதிரே நின்றதாலோ தன் மனதை பெரிதும் அலைக்கழித்ததாலோ பெருமூச்சொன்ற விடுறான் கரிகாலன். அதே சமயத்துல அள்ளிக்குளத்தை பார்த்து கொண்டிருந்தாள் நிரஞ்சனா தேவியோ நீண்டது ஒரு பெருமூச்சு விடுறான். அந்த பெருமூச்சில் சோகம் கலந்திருப்பதை கவனித்த கரிகாலன் அவள் முகத்திலும் அந்த சோகக்குறி பூரணமா இருந்ததை பார்த்து பெருமூச்சு விட்டதால அவள் உடல் சற்று அதிகமா எழுந்து தாழ்வதை பார்த்த கரிகாலன், அவள் சித்தத்தை சோகம் அளவுக்கு அதிகமாகவே ஆட்கொண்டிருக்குது அப்படின்னு சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கிறான். கரிகாலனுடைய வரவை மன்னன் மகள் அறியாவிட்டாலும் கழுத்தை அப்படியும் இப்படியும் ஆட்டி பார்த்து கொண்டிருந்த மயில் பார்த்து விடவே அது தன் தோகையை ஒரு உதறல் உதறிக்கொண்டு எழுந்து புது மனிதனை கண்ட காரணத்தாலோ என்னவோ ஒரு முறை இறைந்து கூவுது. அபசுரத்தின் சக்தி அளவிட முடியாதுதானா? இயற்கை அதுவரையில் சிருஷ்டித்த இந்திர ஜாலங்களை எல்லாம் மயிலின் அந்த ஒரு அபசுர குரல் சிதற அடிக்குது. அது எதிர் திசையை நோக்கிய காரணத்தால சற்று எழுந்து உட்கார்ந்து கொண்ட நிரஞ்சனா தேவி
மருண்ட தன் விழிகளை பின்புறமா திருப்புறா. சாதாரணமாக கருணை பொங்கி வழியும் அந்த விழிகள்ல விரும்பிய சில வினாடிகளுக்குள்ள பலவித பார்வைகள் பளிச்சு பளிச்சுன்னு தோன்றி மறைது. ஒரு ஆடவன் தன்னை படுத்த நிலையில் பார்த்து விட்டானே என்பதால் வெட்கம். அப்படி பார்த்தவன் கரிகாலன் என்பதால் ஒரு கணம் உள்ளூர உவகை. அடுத்த கணம் தன்னை வஞ்சித்த அயோக்கியன் தன் முன்னே வந்து நிற்கிறானே என்பதால் சீற்றம். இத்தனை உணர்ச்சிகளும் மின்னல் வேகத்துல உள்ளே எழுந்ததால அவை பார்வையிலும் மாறி மாறி உதயமாகி மறையுது. இறுதியில சீற்றம் மட்டுமே கண்கள தேங்கி நிக்குது. ஆனால் உள்ளே எழுந்த சீற்றத்தை மன்னன் மகள் ஓரளவு அடக்கி கொண்டதால் கண்களில் அதிக சீற்றம் புலப்படாமல் உள்ளே கொந்தளிக்கும் தீப்பிழம்பு இருந்தாலும் லேசாக புகையை வெளிக்காட்டும் எரிமலையை போல விளங்குறா அவ. அவளை கண்டதும் அரியாசனத்துல உட்கார்ந்து எதிரே சிறைப்பட்டு நிற்கும் விரோதியை காண்பது போல புல்தரையில் உட்கார்ந்திருந்த போதிலும் மிக கம்பீரமாகவே கரிகாலன் மீது அவள் கண்கள் பதியுது. அவள் பார்வையில் இருந்தது சீற்றமா வெறுப்பா என்பதை தீர்மானிக்க முடியாத கரிகாலன் அதை அறிந்து கொள்ள விரும்பி ஏதோ பேச வாயெடுக்கிறான். ஆனால் வார்த்தைகள் அவன் வாயை விட்டு வெளியே வரத்துக்கு முன்பாகவே நிரஞ்சனா தேவியை பேச ஆரம்பித்து தன் வாளை எனக்கு அடிமையாக்கிய காவலர் மீண்டும் வேங்கி நாட்டில் காலை வைத்திருக்கிறார் போலிருக்கிறது அப்படின்னு மிக இகழ்ச்சியாக வார்த்தைகளை உதிர்க்கிறார். அவள் சொற்களின் முழு அர்த்தத்தையும் அவன் குரலில் தொனிந்த இகழ்ச்சியையும் வினாடியில் கண்டுகொண்ட கரிகாலன் மனசின் முன்பாக கடந்த கால நிகழ்ச்சியில் எழுந்து தாண்டவம் ஆடுது. அன்று அந்த இரவில் என் வாள் உனக்கு அடிமை என்று பேசிவிட்டு ஊரை விட்டே ஓடி போய்விட்ட பேடியே திரும்பவும் வந்துவிட்டாயா அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக மன்னன் மகள் மரியாதை என்ற வெள்ள மூடிக்குள் விஷ மாத்திரை வைத்து தனக்கு அளிக்கிறாள் அப்படின்னு சந்தேகம் இல்லாம தெரிஞ்சு கொண்டவனாக ஏதும் பேச வாயழாமல் நிற்கிறான். அவன் பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து நிற்பதை பார்த்த அந்த பேரழகி மீண்டும் தன் சொல்லம்புகளை அவன் மீது வீச தொடங்கி, ஏது சூடாமணி விகாரத்தில் தர்க்க சாஸ்திரம் படித்த அறிவாளிக்கு பதில் சொல்லக்கூட நான் எழவில்லை அப்படின்னு மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறான். அதுவரை அவள் எழில் விளைவித்த வலையை அவளது சுடுசொற்களை ஓரளவு கத்தரித்து விட்டதால சற்றே சுயநிலைக்கு வர்றான் கரிகாலன். ஆற்றுக்கு அணை போடலாம் நிரஞ்சனா தேவி, ஆனால் ஆத்திரத்தில் பேசும் பேச்சுக்கு அணை போட முடியாது. தர்க்க சாஸ்திரத்தில் கூட அதற்கு வழி இல்லைங்கிறான் மெதுவா. நிரஞ்சனா தேவி உட்கார்ந்திருந்த நிலையிலேயே தலையை தூக்கி மீண்டும் அவனை பார்க்கிறான். அந்த வீரனுடைய குழந்தை முகத்தில் துயரமே தாண்டவமாடுறதை பார்த்து அவள் மனசுல ஒரு கணம் அனுதாபம் உதயமாவது. ஆனாலும் உள்ளத்திலே சில நாட்களாக வேரூன்றிவிட்ட வெறுப்பு அதை சட்டுன்னு அடக்கிவிடவே, ஆத்திர பேச்சா? யார் ஆத்திரமாக பேசுகிறார்கள்? என் பேச்சில் பதற்றம் தெரிகிறதா அப்படின்னு கேட்கிறான். எரிமலை கூட தீப்பிழம்பை வெளியே காட்டுவதில்லை அரசகுமாரி அப்படின்னு வெறுப்போட பதில் சொல்றான் கரிகாலன். அவன் பதிலில் புதைந்து கிடந்த அர்த்தத்தை ஊகித்து கொண்ட அரசகுமாரியும் புல்லில் மறைந்து கிடக்கும் பாம்பு கூடத்தான் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் அது எரிமலையை விட மோசமல்லவா அப்படின்னு கேட்குறான். அவள் அந்த உவமையை எதற்காக சொல்கிறான்னு புரிஞ்சே இருந்தது கரிகாலனுக்கு. இருந்த போதிலும் அவள் வாயிலிருந்தே அவள் நெஞ்சத்தில் இருக்கும் முழு வெறுப்பையும் உணர்ந்து கொள்ளும் எண்ணத்தோடு கேட்குறான். அது எப்படி மோசம் அரசகுமாரி அப்படின்னு. எரிமலை எப்படியும் தீப்பிழம்பை கக்கும், அது கண்ணுக்கு தெரியும். சரி, அதிலிருந்து தப்பியோட மக்களுக்கு சில சமயங்களில் அவகாசமும் இருக்கும், தப்பிக்க முயற்சியாவது செய்யலாம். ஆனால் பாம்பு அப்படி என்ன? சோழ நாட்டு வீரரை நாம் அயர்ந்திருக்கும் போது நம் பக்கத்திலேயே வளைந்து வளைந்து வந்து கடித்துவிடும். நாம் வளர்க்கும் புல்லிலே தான் உறையும், நாம் பால் ஊற்றும் புற்றிலே வளரும். ஆனால் அந்த பாலுக்கு பதில் நமக்கு நஞ்சையே தரும். பால் வெண்மையானது, வெள்ளை மனத்துடன் நாம் பிறருக்கு அளிக்கும் நம்பிக்கையும் அப்பேற்பட்டதுதான். அதற்கு பதில் பலர் நம் வாழ்க்கையில் நஞ்சையே கலக்குகிறார்கள் அப்படின்னு சொல்றான். உங்கள் வாழ்க்கையில் யார் நஞ்சை கலந்தார்கள் அரசகுமாரி அப்படின்னு கரிகாலன் கேட்கிறான். இந்த கேள்விக்கு உடனே பதில் சொல்லாத அரசகுமாரி மெல்ல எழுந்து நின்று கரிகாலன் முகத்தை கூர்ந்து பார்க்கறான். கல்மிஷம் சிறிதும் இல்லாத கண்கள் அவளை திரும்ப பார்க்கவே அவள் கண்கள்ல சற்று நேரம் குழப்பம் தெரியுது. கபடம் சிறிதும் இல்லாத இந்த கண்களை உடையவன் எப்படி நச்சு பாம்பாக இருக்க முடியும்? ஆனால் இவன் தானே அறிஞனை கடத்தி சென்று சோழர் சிறைக்கு அனுப்பி வைத்தான். அப்படி இருக்க இவன் எப்படி வஞ்சகனாக இல்லாதிருக்க முடியும்? இவன் நிர்மலமான கண்களில் பயத்தின் சாயை கூட இல்லையே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழியும் பொய்யா அப்படின்னு பல்லாவாரா சிந்தித்து கொண்டே அவளை மேலும் குழப்ப
பானங்களைப் போல வெளிவருது கரிகாலனுடைய சொற்கள். என்ன சிந்திக்கிறீர்கள் அரசகுமாரி? வெளிப்படையாகத்தான் சொல்லுங்களேன். நீதான் வஞ்சகன், நீ நச்சு பாம்பு. உதவுவது போல் பாசாங்கு செய்து என்னை ஏய்த்துவிட்ட கையவன் நீ என்று இதில் தயக்கம் எதற்கு? நேரடியான இந்த தாக்குதலுக்கு என்ன பதில் சொல்றதுனே புரியல அரசகுமாரிக்கு. அவனோடு மேற்கொண்டு ஏதும் பேசாமல் வசந்த மண்டபத்திற்கு சென்ற ஒரு அடி எடுத்து வைக்கிறான். அவள் நடையை அரசகுமாரி அப்படின்னு கரிகாலனுடைய சொல் தடுத்து நிறுத்துது. அவனுக்கு முதுகு புறத்தை காட்டி மண்டபத்துக்கு சென்ன அடியெடுத்து வைத்த மன்னன் மகள் தலையை திருப்பி அவனை பார்த்து, அதிகாரம் பலமாய் இருக்கிறதே அப்படிங்கிறான். அநீதியாக குற்றம் சாட்டப்பட்டவனுக்கு உள்ள உரிமை அது அப்படிங்கிறான் கரிகாலன். குற்றம் சாட்டியது யார்? நீங்கள் தான் வஞ்சகன் நின்றீர்கள். நெஞ்சை தொட்டு பாருங்கள், அது ஒன்று என்று தெரியும். நெஞ்சை தொட்டுத்தான் சொல்கிறேன், அதில் வஞ்சகம் இல்லை. பின் என்ன தெரிகிறது? ஒரு வஞ்சியின் அறியாமை தெரிகிறது. சந்தர்ப்ப சாட்சியத்தால் ஒரு பேதை கருத்திழந்த கதை விளங்குகிறது. அப்படியானால் உண்மை அந்த மரங்களின் மறைவுக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்றான். அரசகுமாரி நன்றாக அவனை திரும்பி பார்த்து அவன் மீது சந்தேக பார்வை ஒன்றையும் காட்டுறான். உண்மையை சொல்ல மறைவு எதற்கு அப்படின்னு கேட்கிறான். அவசியம் இருக்கிறது, வாருங்கள், என்னை நம்புங்கள் அப்படிங்கிறான் கரிகாலன். ஒரு முறை உங்களை நம்பினேன், நான் நம்பிக்கை துரோகம் செய்யவில்லை. அதற்கு அத்தாட்சி இங்கு நின்று பேச வேண்டாம். ஜெயசிம்மன் கண்களில் நாம் பட்டுவிட்டால் பேராபத்து. இப்படி வாருங்கள் அரசகுமாரி, பயப்படாதீர்கள் அப்படின்னு அவளுக்கு தைரியம் ஒட்டி மரங்களின் மறைவுக்கு அவளை அழைச்சிட்டு போறான். அதே சமயத்துல மரக்கூட்டத்தின் இருளில் இருந்து வெளியே வர முயன்ற ஒரு உருவம் எதிரே வந்த இருவரை கண்டதும் அவசர அவசரமாக மீண்டும் நிழலடித்த இடத்துக்கு போய் ஒரு மரத்தின் மறைவில் பதுங்கிக்குது. அந்த மரத்தின் அடிக்கு கரிகாலனும் அரசகுமாரியும் அழைச்சிட்டு போறான். அத்தியாயம் 42 மீண்டும் சந்திப்போம்.